ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிறத அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம பாட்டுக்கு 7 AM ரோட்டில் வண்டியில் போயிட்டுருப்போம். திடீர்னு பார்த்தா தூரத்துலேருந்து யாரோ ஒரு ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, ரோட் கிராஸ் பண்ணுறாங்களே, நம்ம வந்து பிரேக் அடித்து மெதுவாக போக ஆரம்பிப்போம். அவங்களும் அதே மாதிரி, சரி வண்டி பாஸ் ஆகிதே, நம்ம பொதுவாக நின்றுட்டு போகலாங்கிற மாதிரி நின்றுவாங்க. ஸோ அவங்க நின்றுட்டாங்கனால நம்ம என்ன பண்ணுவோம், சரி கிராஸ் பண்ணி போயிடலாம். வேகமாக போகிறப்போ திடீர்னு அலார் அடித்த மாதிரி டப்புன்னு கிராஸ் ஆகி அவங்களும் சாகிறது இல்லாமல் நம்மளையும் கொலை பார்ப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நூலளவில் உயிர் தப்பிச்ச ஒரு 10 பேர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சாக போனது பைக் ஓட்டினவர் கிடையாது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்போ அதில் ஏதோ பிரச்சனைன்னு பைலட் வந்து எல்லாத்துக்குமே சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. பட் அது தெரியாமல் பின்னாடி இருந்து வந்தவர் இடித்தப்போ பைலட்டோட ரியாக்ஷன் என்னங்கிறது நீங்களே பாருங்கள். இதில் கார் ஓட்டின ஒரு ஃப்ரீக்கா இல்லை பைக்கில் போய் மோதின ஒரு ஃப்ரீக்காங்கிறதுனால கண்டிப்பாக சொல்ல முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் தொப்பி தானே கீழே விழுவுது நீங்கள் நினைக்கலாம். பட் இதை மறுபடியும் ரீப்ளேல பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே சுட்டுருக்காங்க. இவருக்கு பின்னாடி நின்று ஒரு சுட்டது இவர் கரெக்டாக ஒரு தொப்பியை தட்டி கீழே விழுந்துருக்கு. ஒரு ஜான் கீழே இறங்கியிருந்தா என்ன ஆகும்னு நான் சொல்ல தேவையில்லை. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஸ்டாக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கேஜோடு தான் இறங்குவாங்க, பிகாஸ் அவங்க சேஃப்டி தான் ரொம்ப முக்கியங்கிறனால. இந்த மாதிரி அந்த ஸ்டாக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு என்ன நினச்சுன்னு தெரில ஒரே செகண்டே உள்ளே பூந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் வெளியே வந்துருச்சு. அதிர்ஷ்டவசமாக அந்த டிரைவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. எனக்கு இதை பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீன் மாதிரி தான் தெரியுது. என்ன ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம ஊரில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இதை தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுலேயும் இந்த ட்ரக் டிரைவர் ரொம்பவே பொறுத்து வச்சவர். எக்ஸ்டர்னல் இருந்தால் அந்த பொண்ணோட நிலைமை என்னங்கிறது நம்ம யாரும் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே கொஞ்சம் வெளியே காத்தோட்டமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு பார்க்குக்கு போவோம். பட் இவருக்கு என்னாச்சுன்னு பாருங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவர் பார்க் பெஞ்சில் உட்காரவே மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.